காலையில் கூட இந்த ஊழியர் கூடுகையிலே என்னை அழைத்து அருமையான ஐயாக்காகவும் தாயாருக்காகவும் ஆரோக்கியசமையாவிற்கும் அனைத்து வந்திருக்கிற ஊழியர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் சத்திய வேத ஆராய்ச்சியின் வித்தியாசாலையின் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வாராக. நேரங்கள் குறைவாக இருக்கிறபடியினால் நம் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போகலாம். என்னுடைய சாட்சியை குறித்து எங்களுடைய சாட்சியை குறித்து என்னுடைய மனைவி வந்து கொஞ்ச நேரம் சொன்னார்கள். ரெண்டு பிள்ளைகள் ஒரே நாளில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நான் ஆர்மியில் இருக்கும்போது நாங்கள் குடும்பமாக அங்கே இருக்கும்போது தான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த ராவி நதி என்ற ஒரு கெனாலிலே ரெண்டு பிள்ளைகளும் ஒரே நாள் அடித்து கொண்டு போகும்போது என்னுடைய மனைவி 65 கிலோ இருந்தார்கள். ஒரு பக்கம் ரெண்டு பிள்ளைகள் தண்ணியில் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரு பக்கம் என்னுடைய மனைவி அந்த 65 கிலோவிலிருந்து 29 கிலோ வந்து விட்டார்கள். அல்லேலூயா. அழுது அழுது சாப்பிடாம ஒரு பைத்தியகாரியை போல மாறி நம்முடைய சென்னையில் இருக்கிற ஆர்மி ஹாஸ்பிட்டலில் அவர்களை 3 மாதம் வைத்திருந்தோம். டாக்டர் சொன்னார்கள் அவர்கள் மரித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இதற்கு நடுவில் எனக்கு ஒரு கேள்வி, உலகத்திலேயே கடவுள் யார் என்று. ஆல்ரெடி நான் சிஎஸ்ஐயில் நாங்கள் ஒரு பெயர் கிறிஸ்துவதாக இருந்தோம். அப்படி இருக்கும்போது கடவுள் யார், உண்மையான கடவுள் யார் என்று கேட்கும் போது காஷ்மீரில் இருக்கும் போதே ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தினார். நான் ஒரு ஆலயத்துக்கு முன்பாக வாசற்படியில் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாசற்படிக்கு முன்னாடியாக வழி இருக்கிறது. அந்த வழியில் அநேக ஜனங்கள் வந்து கொண்டு போயிருக்கும் போது இயேசு அங்கே உயிரோடு தோன்றி அவர் நடந்து கொண்டு அப்படியே வந்து என் பின்னாடி பக்கம் கையை நீட்டி அது பிறகு அவர் மறைந்து போய்விட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆலயம் வெறுமையாக இருக்கிறது. ஆலயத்தில் யாருமே இல்லை, ஆனால் வாசற்படியில் நான் இருக்கிறேன். பின்னாடி என் பின்னாடியாக இயேசு நின்று கொண்டிருந்து தன் கரத்தை நீட்டினார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நாங்கள் உலகத்திலே ஒரு கடவுள் யார் என்றால் அவர் இயேசு ஒருவர் என்று அறிந்து கொண்டோம். என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து உடனே நாங்கள் சென்னைக்கு நாங்கள் அரக்கோணம் எங்களுடைய சொந்த ஊர் அங்கே வந்து விட்டோம். அல்லேலூயா. அது பிறகு 98, 99, 2000 வரைக்கும் இங்கே அங்கே அலைந்து ஹாஸ்பிட்டலுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். 2 வருஷங்களாக என்னுடைய மனைவியினுடைய பலவீனம். டாக்டர் சொன்னார்கள் என்னுடைய உங்களுடைய மனைவி நிச்சயமாகவே இறந்து விடுவார்கள் என்று. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன் என்னுடைய மனைவி ஒரு நாள் மறிக்க முடியாது, ஏனென்றால் என் பிள்ளைகள் நாங்கள் எழுந்தோம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று எனக்கு வெளிப்படுத்தினார். நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களுக்கு பலனை தருவார். அவர்கள் உயிரோடு வெளியே வருவார்கள் சொன்னோம். ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து நல்ல மாதிரி முடிந்து அந்த ஆப்ரேஷனில் ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக வழிவசித்திருந்தார். கரங்களை தட்டி தேவநாதத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். மெய்யாகவே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதை ஒரு தரிசன மூலமாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு நாங்கள் 2000 சாம் ஜபதர் ஐயாவிடத்தில் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அதுக்கு பிறகு இன்று நாள் வரைக்கும் மறுபடியும் நாங்கள் வீட்டில் சொன்னாங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க, உடனே ஊழியம் ஊடியும் சொல்கிறீங்க. நம்மிடத்தில் அந்த நேரத்துக்கு ஒன்றுமே தெரியாது, வசனம் தெரியாது, ஜெபிக்க தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. அல்லேலூயா. இப்படி இருக்கிற நேரத்தில் நானும் ஒரு ஊழியத்துக்காக வேலைக்காக அநேக கம்பெனி ஏறி இறங்குறோம். 2 பிள்ளைகள் நான் மறிச்சிட்டாச்சு, லெட்டர் கொடுக்குறேன். ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து லெட்டர் வந்தது. இப்படியாக கொடுத்தாலும் ஒரு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்கல. அல்லேலூயா. எங்கேயும் கிடைக்கல. ஒண்டாய் கம்பெனியில் போனோம். அவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிரைவர் கற்றுனு வர சொன்னார். நாங்கள் போய் டிரைவர் கற்றுனு வந்து லைசன்ஸ் காட்டினேன். லைசன்ஸ் கொடுத்த பிறகு அப்புறம் சொன்னார் நீ கம்ப்யூட்டர் கற்றுனு வரணும் அப்படின்னார். மறுபடியும் கம்ப்யூட்டருக்காக ஒரு 5000 செலவு பண்ணி கம்ப்யூட்டர் கற்றுனு போய் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். மறுபடியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போயிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீ கற்றுக்கொண்டு மறுபடியும் சர்டிஃபிகேட் கொடுங்க. இப்படியே எனக்கு ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒண்டாய் கம்பெனியில் வேலையே கிடைக்கல. எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மறுபடியும் டிஃபென்ஸில் இந்த டிஃபென்ஸுக்காக விஞ்ஞானிகள் வேலை செய்கிற இடங்களிலே அந்த இடத்துல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வேலை செய்திருக்கிறாங்க. அதே டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு சின்ன வேலையை ஆண்டு கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனவானத்தை மகிமைப்படுத்தலாம். 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டோம். அது ஒரே வேக்கண்ட் தான். நான் நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் எனக்கு தான் ஆண்டு கொடுப்பாருன்னு நான் ஜெபம் பண்ணி போட்டேன். நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தார். இன்று வேலை சனத்தில் 18 வருஷங்களாக நாங்கள் இருக்கிறோம். இதுவரைக்கும் ஊழியங்களை பல ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் என்னை எதுக்காக அழைத்தாரோ, எங்களை எதுக்காக பிடித்தாரோ அந்த பிடிப்பை பெற்றுக்கொண்டு ஓடும்படியாக தேவன் கிருபை பாராட்டுகிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அது பிறகு ஆண்டவர் எனக்கு காட்டினது என்ன, ஒரு ஆலயத்தை வெறுமையாக இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆலயம்னா எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது.
கட்டிடமான ஆலயம் தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் வேதத்தில் போய் நான் பார்க்கும்போது இருதயம் தான் ஆலயம். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் நான் இல்லை அப்படின்னு ஆண்டு சொன்னார். இருதயத்தில் யாரும் இல்லையா? நான் இல்லை, ஆனால் சபை நடக்குது. நான் இல்லை, ஆராதனை நடக்குது. நான் நடக்கலை, நான் இல்லை, ஆனால் எல்லாம் நடக்குது, ஆனால் நான் உள்ளே இல்லை அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றினார். ஊற்றி இன்று கிட்டத்தட்ட 5000 சீசர்களை உருவாக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ரெண்டு பிள்ளைகளை நாம் இழந்தால் முழு குடும்பத்தை அழித்து விடலான்னு சாத்தான் போட்ட சதி. ரெண்டு பிள்ளைகளை தூக்குனா மனைவியும் தூக்கிறது ரெடியாக இருந்தான். மறுபடியும் என்னை பைத்தியக்காரன் போல் மாற்றலான்னு பார்த்தான். ஆனால் அவன் போட்ட ரெண்டு குழந்தைகளை எங்களிடத்தில் அவன் எடுத்தபடியினால் இன்று அவனிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை எடுத்து உருவாக்கி இன்னைக்கு தேவராஜ்யம் கட்டப்படுகிறது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அது நிமித்தமாக நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 ஊழியங்கள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். அல்லையா, ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஊழியத்துக்கு எனக்கு 1500 கோடி தேவைப்படுகிறது. எத்தனை? 1500 கோடி. இதுவரைக்கும் யாருக்கும் போய் ஒரு பைசா கேட்டு எனக்கு ஊழியத்துக்கு கேட்டதே கிடையாது. அல்லையா. ஆனால் இந்த 1500 கோடி விசுவாசிக்கிறவனுக்கு கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். முதல் பாருங்கள், அவர் போட்டிருக்கு வட மாநிலத்தில் 300 சபையை ஸ்தாபிக்க வேண்டும். அல்லையா. நீங்கள் வட மாநிலத்தை ஆயத்தமாக இருந்தால் நான் வட மாநிலத்தை உங்களுக்கு சபையை கட்டி கொடுக்குறோம். அல்லையா. வட மாநிலத்தில் 300 சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று நாம் 29 மாநிலங்களிலும் 7 கம்யூனிஸ்ட் மாநிலங்களிலும் 12 மணி நேரம் நாங்கள் ஜெபிப்பதற்காக எல்லா மாநிலங்களிலும் போய் 12 மணி நேரம் அங்கே இருந்து ஜோம் பண்ணி பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது வாக்கிங்கில் யாத்திரையில் ஜெபிக்கும்படி ஆண்டு கிருபை பாராட்டினார். ஒரு ஸ்டேட்டு கூட உள்ளது, நாங்கள் சிக்கிம் ஸ்டேட்டு மட்டும் தான் விட்டுருக்குறோம் இப்போது. அல்லையா. இது எல்லா ஸ்டேட்லையும் கால் வைத்து 12 மணி நேரம் ஜெபித்துட்டு வந்திருக்கிறோம். எல்லா தேசங்களையும் இந்தியில் பேச ஆண்டு கிருபை பாராட்டுகிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்தலாம். போன வருஷம் எங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற 32 மாவட்டங்களில் 40 பகல் 40 இரவு ஜெபத்தை போட ஆண்டு கிருபை பாராட்டினார். இந்த 40 இரவு 40 பகல் தொடர்ந்து ஜெபிக்க கத்த தேசத்தில் நம்முடைய மாவட்டங்களில் கால் வைத்து ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர். நீ கால் வைத்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 24 மணி நேரம் ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர். 24 மணி நேரம் என்றது 40 நாட்கள் 40 பகல் என்று தொடர்ந்து சாப்பிடாமல் தூங்காமல் நாங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு லீவ் போட்டு 40 நாள் லீவ் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டு கிருபையை நிறைவேற்றினார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். இப்படியாக பல ஊழியங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார். 1 கோடி சீசர்களை இந்த தமிழ்நாட்டில் நாம் உருவாக்க வேண்டும். 1 கோடி சீடர்களை இன்றைக்கி ஆண்டவர் அநேக இடத்துல வடிவாசி திறந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்றும் கிட்டத்தட்ட 1000 பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லையா. தமிழ்நாடு எங்கும் போய் கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிறோம். சீசர்களை உருவாக்குறதல் இரண்டாவது 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்க வேண்டும். ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள். அல்லையா. உருவாக்காமல் எதையும் செய்யவே முடியாது. நீங்கள் நம்ம பார்க்குறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்க்குறோம், ப்ரைவேட்டில் பார்க்குறோம். ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரிஷனு கூட ஒரு ஐடிஐ வச்சு உருவாக்குறாங்க. அல்லையா. ஐடிஐக்கு போய் ஐடிஐ போகாத ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம ஒரு சீசர்களை உருவாக்குறோன்னா ஒன்றுமே செய்கிறதில்லை. அல்லையா. சீசர் எப்படி உருவாக்க முடியும்? ஆண்டவரே 3 வருஷம் எடுத்தார். ஆனால் நம்ம எடுக்கிறோமா? வசனத்தின்படி நம்ம நடக்கணும்னா அதன்படி நம்ம செயல்பட வேண்டும். அல்லையா. சீசர்களை சபையில் உருவாக்க வேண்டும். இரண்டாவது ஜாமக்காரர்களை உருவாக்க வேண்டும். மூன்றாவது 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்க வேண்டும். சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராட வேண்டும். அல்லையா. இந்த 3 காரியங்களை சபையில் நிறைவேற்றினா தான் ஆண்டோடைய வருகையை வரும். அது வரைக்கும் ஆண்டோட வருகை தாமதமாகவே இருக்கும். அல்லையா. அல்லையா. இந்த 3 காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 4வது பார்த்தீங்கன்னா 1 கோடி ஊழியர்களை உருவாக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்கள் இருக்கிறது, 1 கம்யூனிஸ்ட் மாநிலம் இருக்கிறது. அல்லையா. ஒரு மாவட்டத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே எனக்கு 3 லட்சம் பேர் கொடுங்க. அல்லையா. 32க்கு கணக்கு போட்டு பார்த்தா 96 லட்சம் ஊழியர்களை உருவாக்க முடியாது. மீது 4 லட்சம் பாண்டிச்சேரியில் உருவாக்கத்தக்க. இப்படியாக 1 கோடி ஊழியர்களை உருவாக்குவதற்காக தேவன் அதுக்கேற்ற அபிஷேகத்தை பரிபூரணமாய் கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவ்வளோ பரலோகத்தில் தேவராஜ்யம் கட்டப்பட முடியும். அல்லேலூயா. ஜெபம் ஒன்று தான் பெரிய சுவாசத்தை போல, ஆன்டி வைரஸ் போல, ஒரு தடுப்பூசி மாறி. ஜெபம் என்பது தேவனோட தொடர்புள்ள பரிசுத்தம். அல்லேலூயா. ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க தான் சபை வளரந்த அவர ஜபம் குறைக்க 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 சாத்தான் சபையை பிரித்து விடுவான். அல்லேலூயா. இப்படியாக 21 ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எங்களை
இந்த ரெண்டு பிள்ளைகளை இழந்ததனால சாத்தானே இன்னைக்கு அவனுடைய கழுத்துல பெரிய ஜஞ்சிரை கட்டி செயினை கட்டி அவனை இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அந்த குடும்பத்தை நான் பிடிச்சனோன்னு வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஜபத்தை போட்டால் அலர்ஜி உண்டாகுது சாத்தானுக்கு. ஜபன்னாவே சாத்தானுக்கு அலர்ஜி. ஜப என்பாலே அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எவ்வளோ ஜபத்தை பெருக்கிறீங்களோ அவனை கோமா ஸ்டேஜில் படிக்க வைத்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தலாம். எவ்வளோ நாம் தூங்குறோமோ சாத்தான் மேலே வந்து சபையை மேலே நம்ம மேலே படுத்து நமக்கே பலவீனம் கொடுத்துருவான். அல்லேலூயா. இப்போ ஜபத்தினுடைய வல்லமை தான் நம்மளை எதுக்காக அழைச்சார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 பகல் 3 இரவு ஜெபித்திருக்கிறார். 40 பகல் 40 இரவு ஜெபித்திருக்கிறார். ஜெபத்தினால்தான் அவர் சபையை கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவரை போல இருக்கிறது தான் அவருடைய சித்தம். புரியுங்களா. அவர் என்ன செய்தாரோ அதை அப்படியே செய்கிறவன் தான் வசனத்தின்படி நடக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இந்த சாட்சிக்காக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் என்னிடத்துல ஒரு விசுவாசி இல்லை. எங்கே நாங்கள் ஜெபிக்கிறோமோ அங்கேயும் அந்த விசுவாசம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயினே இருக்கிறோம். ஒரு ஆத்தம மனந்திரம்னா உடனே சபைக்கு அனுப்பி விட்டுறோம். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன், ஆண்டவர் கூடவே இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. இன்றும் 10 பகல் 10 இரவு ஜெபத்தில் ஐயாவுக்கு எனக்கு தெரியும். ஐயாவுக்கும் எனக்கு பழக்கம் கிடையாது ஆரோக்கிய சமயம். எனக்கு 2016 தரிசன தோட்டத்தில் 10 பகல் 10 இரவு ஜெபத்தை வைக்கும் போது அன்று ஐயா அவர்கள் வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டார். அதே பிறகு 2017 40 பகல் 40 இரவில் ஐயாவுடைய சபையில் ஜெபத்தை வைக்க ஆரம்பித்தோம். அதே பிறகு இந்த 2018 10 பகல் 10 இரவு ஜெபத்தில் அவருடைய சபையில் ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்காக முதல் வைத்தோம். ஆண்டவர் ஜெபம் எங்கே வைக்குன்னு கேட்டோம். எதுக்காக வைக்கின்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், இந்த பாராளுமன்ற தேர்வுக்காக நீ மிக முக்கியமாக வைக்கணும் அப்படின்னாரு. இந்த தேர்வில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்தலாம். 10 பகல் 10 இரவு அதிகமாக செபித்தது தேர்தலுக்கு தான் செபித்தோம். ஏனென்றால் இதுக்கு பிறகு சாத்தான் கை எடுக்கவே முடியாது. இனிமேல் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு சமாதானத்தை கொடுத்து விட்டார், ஒரு வெற்றியை கொடுத்து விட்டார். 2019 நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொள்ளை பொருளாக ஆத்மாவை நாம் சுதந்திரிக்க போகிறோம். சபை நிரம்பி வழிகிறதை நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. அநேக ஆராதனைகளை தேவன் சபையில் நடத்துவதை நாம் பார்க்க முடியும். அநேக ஆராதனைகளை ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். தேவன் இதுவரைக்கும் இல்லாத ஆத்மாக்கள் நம்ம சபையில் இருக்க போகிறார்கள். பெரிய பெரிய கோர்ட்டு ஜட்ஜிகள் மனம் திரும்பி உள்ளே வரப்போகிறார்கள். டாக்டர்கள் மனம் திரும்பி உள்ளே வரப்போகிறார்கள். அநேக விஞ்ஞானிகள் மனம் திரும்பி உள்ள வரப்போகிறார்கள். கலெக்டர்கள் வந்து உள்ள வந்து நிற்க போகிறார்கள். கர்த்தர் இருதயங்களை திருப்புவதற்கு ஜபத் ஆவி ஊற்றப்பட்டிருப்பதற்காக கர்த்தர் வல்லமையை எடுத்து நம்மளை பயன்படுத்துவதற்காக நேரங்கள் காலங்கள் அவருடைய அபிஷேகம் தேசத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஜப ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் கண்ணால் பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வராக. கொடுக்கப்பட்ட அந்த சுருக்கமான அந்த நேரத்தில் 7 காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்று எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரே இந்த ஊழியர் கூடிகளை என்ன பேச வேண்டும். எல்லாம் தேறி இருப்பார்கள். வசனத்தில் நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள். ஊழியத்தில் வளர்ந்திருப்பீர்கள். உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்றால் நாம் பேச முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட வேண்டும். ஆவியானவரை பேசுகிறவர் ஆண்டவர் சொன்னார், இந்த 7 காரியங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லு. அப்பொழுது என் பிள்ளைகள் என் ஊழியர்கள் கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியர்கள் வளர வேண்டும். அவங்க சபைகளில் பரிசுத்தம் பெருக வேண்டும். மனவாட்டிகள் எழுப்பப்பட வேண்டும். சீசர்கள் வளர வேண்டும். ஜாமக்காரர்கள் ஜெபிக்கிற ஜாமக்கள் தானாக ஜெபிக்க வேண்டும். நாம் சொன்னதாக ஜெபிக்கணும்னு விசுவாசம் இருக்கவே கூடாது. ஜெபன் சொல்லிட்டா இரவும் பகலும் வந்து ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை கர்த்தர் சபையில் இன்று கொடுக்க போகிற நேரங்கள் வந்துவிட்டது. அதனால் வசனத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 7 காரியங்கள் சொன்னேன் நான். முதலாவது விசுவாசிகளை நாம் உருவாக்க வேண்டும். விசுவாசத்தில் உருவாக்க வேண்டும். விசுவாசிகளை விசுவாசத்துக்கு தகுதியாக உருவாக்க வேண்டும். 2வதாக அவர்களை உருவாக்கினவர்கள் நாம் சீசர்களாய் உருவாக்க வேண்டும். செகண்ட் ஸ்டேஜ். 1வது விசுவாசிகளை விசுவாசத்துக்குள் உருவாக்க வேண்டும். 2வதாக ஒரு நல்ல விசுவாசிகளை நாம் உருவாக்கின பிறகு அவர்களை சீடர்களாக உருவாக்க வேண்டும். 3வதாக சீடர்களுக்கு பிறகு சாமக்காரர்கள் அல்ல யுத்த வீரர்களை நாம் உருவாக்க வேண்டும். 3வது யுத்த வீரர்களை உருவாக்க வேண்டும். 4வது சாமக்காரர்களை நாம் உருவாக்க வேண்டும். 4வது என்ன சொன்ன, சாமக்காரர்களை உருவாக்க வேண்டும். 5வது நாம் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீகளை உருவாக்க வேண்டும். 6வது நல்ல ஒரு புத்தி உள்ள கன்னிகைகளை சபையில் நாம் ஏற்படுத்த உருவாக்க வேண்டும். 7வது மனவாட்டிகளை உருவாக்க வேண்டும். இந்த 7 காரியத்தான் பரிசுத்த ஆவியானவர்
என்னோடு இடைப்படும் போது ஆண்டவரோடு கேட்டேன், ஆண்டவரே இதற்காக நேற்று நைட்டில் ஒரு மணி வரைக்கும் ஜோம் பண்ணோம், நானும் ஆரோக்கிய சமய அவங்க சேர்ந்து, ஆண்டவர் என்ன பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நைட்டில் ஒரு மணி வரைக்கும் ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு, ஐயாவை நானும் நான் சென்னையில் ஜோம் பண்ணுகிறேன், ஐயாங்க ஜோம் பண்ணுறேன், ரெண்டு பேரும் ஃபோனை ஆன் பண்ணி கரங்களை வைத்து அந்த இடத்துல ஜோம் பண்ணி கொண்டு வந்த ஆண்டவரே ஊழியர்களை இன்னும் நீ மகிமைப்படுத்தின ஆண்டவரே, ஊழியர்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக உயர்ந்த ஸ்தானத்தில் வர வேண்டும் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஒருவரும் ஆண்டவரே யாரிடத்துல போய் கையெழுந்தக்கூடாது, தானாகவே நீர் பொழியின ஆண்டவரே, உம்முடைய பேங்க் பரலோகத்தில் திறக்கப்படணும் ஆண்டவரே, அவர்கள் நிரம்பி வழியணும், ராஜ்யம் கட்டப்படணும், உம் சித்த நிறைவேறணும் ஆண்டவர் என்று நாங்கள் செபிக்கும் போது இந்த ஏழு காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் கொலோசு 2:10 நாம் வாசிக்கலாம். கொலோசு 2:10 யாராவது ஒருவர் வாசிக்கலாம் சீக்கிரமாக. கொலோசு 2:10 சகல துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பாருங்க, நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா சகல துறைதனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும். இன்னும் நம்ம வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை, ஏன் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஆவியான உணர்த்ததுனால இந்த வசனத்தை எடுக்கத்தக்க உதவி செய்தார். சகல துறைதனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் ஆண்டவர் ஒருவர் தான் தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சகல துறைதனங்கள் சகல அதிகாரங்கள், அதற்கு தலைவர் யாருன்னா ஆண்டவர் ஒருவர் தான். நாம் எப்படி இருக்கணும், அவங்க பிள்ளைங்க எல்லாவற்றிலும் பரிபூரணமாக இருக்க வேண்டும், இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இருக்க வேணும் சொல்ல இருக்கிறீர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ சகல துறைதனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும், சகல அதிகாரனா என்ன தெரியணும். சகல துறைதன் என்பது இந்த தேசத்தில் மூன்று விதமான துறைதனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை துறைதனங்கள் இருக்கு, மூன்று விதமான துறைதனங்கள் இருக்குது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட், அது ஒரு துறைதனம், அதுக்கு என்ன சொல்லணும் தமிழில் மாநில துறை. அல்லேலூயா. சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு என்ன சொல்கிறோம் மத்திய துறை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறோம், பிரைவேட்னு சொல்கிறோம். பிரைவேட்டுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர், தனியார் துறை. இந்த மூன்றுக்கு தான் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இருக்கும். அல்லேலூயா. இந்த மூன்று துறைதனங்களுக்கும் நான் தான் தலைவர். அல்லேலூயா. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அது பிரைவேட்டாக இருக்கட்டும், இதுக்கு யார் தலைவர்னா இயேசு ஒருவர் தான். இந்த வசனம் எப்போ எழுதுறாருனா இயேசு மரித்து உயிர்த்தேர்ந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதுறாரு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் எப்போ எழுதுற, அவர் மரித்து உயிர்த்தேர்ந்த பிறகு மத்தேயு 28:18 நாம் வாசிக்கும் போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4 வாசிக்கும் போது சகல அதிகாரம் சகல துறைதனங்களும் யார்கிட்ட இருந்து, பிசாசுகிட்ட இருந்தது. ஆனால் 28 மரித்து உயிர்த்தேர்ந்த பிறகு அவர் எல்லா அதிகாரங்களையும் எல்லா துறைதனங்களையும் அவர் பிடுங்கி விட்டார். அல்லேலூயா. சாத்தானை காலுகேட கொண்டு வந்து விட்டார். அதனால நாம் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா பரிபூரணமாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா எல்லாவற்றையும் குறையிடக்கூடாது, புரியுங்களா. நம்மளை பார்க்குறவங்க 4 பேர் நம்ம இடத்துல வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போகணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் தேசம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் கடை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா தேவனுடைய பிள்ளைகளிட்ட கொடுத்துட்டார் ஆண்டவர். இனிமேல் நம்ம யார்கிட்டையும் என்ன ஆசீர்வதின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு தான் இந்த வாரி இந்த வார்த்தையை சொல்கிறாரு. 2:10 வாசித்தோம் குலசேரில், சகல துறைதனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் தலைவர் இயேசு ஒருவர் தான். அதே சொல்கிற சகல அதிகாரனை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார்கிட்ட இருக்குது அதிகாரம், அரசியல்வாதிகிட்ட இருக்குது. அல்லேலூயா. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார்கிட்ட இருக்குது, அரசியல்வாதிகிட்ட இருக்குது. ப்ரைவேட்டில் யார்கிட்ட இருக்குது, அங்கே இருக்கிற அதிகாரம் கிட்ட இருக்குது, புரியுங்களா. மூன்றாவது நம்ம அதில் பார்க்கும்போது அதிகாரனா என்ன, நீதித்துறையில் இருக்குது. அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, போலீஸ் துறைகிட்ட இருக்குது. அப்போ போலீஸ் துறைக்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீதித்துறைகிட்ட இருக்குது, அரசியல்வாதிகிட்ட இருக்குது. இந்த மூணு அதிகாரத்துக்கு தலைவர் யாருன்னா இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அப்போ இயேசு யார் தலைவர், எதுக்கு தலைவராக இருக்கிறாரு, சகல துறைதனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் இயேசு ஒருவர் தான் தலைவர். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும், பரிபூரணமாக இருக்கணும். அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், மத்திய மாநில துறைன்னு பார்க்குறோம். மாநில துறைக்கு யார் அதிகாரம், மாநில துறையை நாம் வாசிக்கும் போது தீத்து 3:1-2 வாசிக்கும் போது தீத்து 3:1-2 வாசிக்கலாம்.
துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். இது எந்த துறை? இந்த மாநிலத்துறை, மத்திய துறை, இதில் வேலை செய்கிறவங்க, தனியார் துறை, யார் கர்த்தருடைய பிள்ளைங்க வேலை செய்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணுமா? நம்ம கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவனையும் நாம் தூசிக்க கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் காண்பிக்கவும் நினைவு போட்டணும். அல்லேலூயா. அப்போ இது எந்த கவர்மெண்ட்டு? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரைவேட்டில் நம்ம பிள்ளைங்க ஜோமன், நம்ம பிள்ளைங்க வேலை செய்யும் போது நம்ம யாராக இருந்தாலும் அவங்கள என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து தான் இருக்க முடியும். புரியுங்களா? கீழ்ப்படிந்து அவங்களுக்கு அடங்கி இருக்க சொல்கிறார். அல்லேலூயா. பரலோக துணைதனம் ஒன்று இருக்கிறது. பரலோக துணைதனை கொலை எபேசர் 3:19 வசனத்தை நாம் வாசிக்கும் போது 10 வசனத்தை வாசிக்கலாம். எபேசர் 3:10, பரலோக துணைதனங்கள் பாருங்க, உன்னதங்களில் உள்ள துணைதனங்களும் அதிகாரிகளுக்கும் அவருடைய ஆனந்த ஞானமானது இப்பொழுது சபைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த துறைதனத்துக்கு யார் தலைவர்? இவருக்கு இயேசு தான் தலைவர். அல்லேலூயா. அங்கிருந்து நமக்கு தேவ ஊழியர்கள், நம்ம எந்த துறைதனில் இருக்கிறோம்? நம்ம பரலோக துறைதனில் இருக்கிறோம் இப்போ. அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன உதவி செய்யணும்? ஒரு தூதன் வந்து நமக்கு நிற்பார். பேதுரு ஜெயிலில் போட்டாங்க, அவனை வெளியே கொண்டு வரதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் வரல, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு வரல, ப்ரைவேட்லேருந்து யாரும் வரல. யார் வந்தது? பரலோக துறைதனை திறக்கப்பட்டு. அப்போ பரலோக துறைதனங்கள் இங்கே ஜோம் பண்ண பிறகு தான் அது திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அங்கேருந்து தேவத்துதல் வந்து எந்த ஒரு பூட்டு சாவியத்தும் திறக்கலை, யாரையும் கேட்கலை. யாராவது கேட்டாங்களா பேதர் எப்படி வந்தாருன்னு, எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு 4 பேர் ஆளை வச்சு சாவி கொண்டு வாங்க, நம்ம தரத்து கொண்டு வெளியே வரணும் அப்படின்னு மறைப்பெல்லாம் கொண்டு வரல, ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி அந்த வேலை செய்கிறார்கள். அல்லேலூயா. அதே வந்து அதே காலகட்டத்தில் அந்த ஏரோ ராஜா ஒரு ஆலயத்தில் நின்று அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். புரியுதுங்களா? அவன் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவன் மகிமை யாருக்கு கொடுக்குறான்? அவன் எடுத்துக்கிறான். உடனே யார் அடிக்கிறது? பரலோகத்தில் தூதன் வந்து தான் அடிக்கிறான். மகிமை யாருக்கு போனோம்? கர்த்தருக்கு மட்டும்தான் போனோம். அந்த மகிமை யார் எடுத்தாலும் அடிச்சிடுவார் ஆண்டவர். அதனால் மகிமையை மட்டும் அவருக்கு மட்டும்தான் செலுத்தணும். அப்போ பரலோகத்துறை தனங்கள் என்ன வேலை செய்யுதுன்னா, உலகம் முழுமையாக கண்ணோட்டமாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் இங்கே இறங்கி வராங்க. மிகாவல் சேனைகள் இறங்குறது, கேபிரியல் சேனைகள் இறங்குறது. புரியுதுங்களா? எல்லா தூதர்கள் இறங்கி வந்து நமக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிக்கிறாங்க, எல்லா ஆவிகளையும் துரத்துறாங்க, எல்லா ஆந்தகாரக்கிரிகளை அழிக்கிறாங்க. ஓட ஓட அவங்கள துரத்துறது வேலையாக இருந்துட்டீங்கன்னா பரலோக துறைதனங்கள். ஏன்னா அவருடைய வேலையை நம்ம செய்ய வந்திருக்கிறோம். இல்லையா? நம்ம யாருன்னா அவருடைய துறைதனங்களுக்கு. 3வது ஒரு துறைதனம் இருக்குது, சாத்தானுடைய துறைதனங்கள். எபேசர் 3:13, எபேசர் 6:13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது 12 வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது மாம்சத்தோடும் துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட்டம் உண்டு. அப்ப இது யாருது? இது சாத்தானுடைய துறைதனங்கள். அங்கே போட்டிருக்கு, சாத்தானுடைய துறைதனங்களோடும் சாத்தானுடைய அதிகாரங்களோடும் நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்கிறது. புரியுங்களா? இதை நம்ம போராடிதான் மேற்கொள்ள முடியும். அவரை சும்மாலாம் வந்துடாது. புரியுங்களா? அப்போ இதை எப்படி போராடுறது? ஜபத்தில் தான் போராட முடியும், சத்தியத்தினால போராட முடியும், துதியினால போராட முடியும். அப்படி ஆயுதங்களை வைத்து தான் நம்ம போராடி மேற்கொள்ள முடியும். புரியுங்களா? நம்ம வந்து துதிக்கும் போதோ ஜபிக்கும் போதோ சத்தியத்தை பேசும் போதோ சத்துருக்கு இடம் கிடைக்காது. இதில் வாழும் போது, இது கீழ்ப்படியும் போது சத்துருக்கு இடம் கிடைக்காது. அப்போ போராடனா என்ன செய்யணும்? நீங்கள் 10 பகல் 10 இரவு போராடலாம். அவர்கள் மேல் வீட்டு அறையில் ஜெபித்தது போல 40 பகல் 40 இரவு ஜெபிக்கலாம், 7 இரவு 7 பகல் ஜெபிக்கலாம், 3 பகல் 3 இரவு ஜெபிக்கலாம், 1 நாள் முழுமையாக ஜெபிக்கலாம், 12 மணி நேரம், 1 இரவு பகலாக ஜெபிக்கலாம். இப்படி தான் நான் போராட முடியும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு சபைக்கு அப்படின்னா, நம்ம யார் இடத்துல போய் ஒரு கலெக்டர்கிட்ட போய் நின்னோம்னா நமக்கு உதவி செய்ய முடியாங்க. புரியுங்களா? அந்த துறைதனால்தான் நமக்கு உதவி வராது. நம்ம நேரம் முழங்கால் படிக்கிட்டு 10 பேரை கூட்டி நம்ம ஜெபம் பண்ணோம்னா போதும். எத்தனை கோடி வேணும் அப்படின்னா, எனக்கு 1500 கோடி வேணும் எஸ்டிமேட் போட்டேன், திட்டங்கள் தீட்டிட்டேன். இந்த 1500 கோடி எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? புரியுங்களா? இது தேவன் ஏற்ற நேரம் வரும்போது நம்ம வளர வளர அது கொடுப்பாரு.
ஐயா எடுத்த பிறகு சபையை இந்த இடத்துக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து 31 வருஷம் ஆயிடுச்சு ஐயாவுக்கு. வந்த ஃபஸ்ட்டு வருஷம் இந்த சபையை கட்டி கொடுக்கல ஆண்டவர், புரியுங்களா? இந்த சபை இங்கே நிலைநிறுத்துக்கு அவருக்கு தேவனுக்கும் அவருக்கும் பழக்கம் உண்டாக்க உண்டாக்க உண்டாக 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 அவர் வளர 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 கத்தர் எல்லாவற்றையும் வழிவஸ்திரம் தர்றாரு. ஹல்லேலூயா. அப்படியே ஐயா வந்து முடியல, இங்கே யாரும் எனக்கு உதவி செய்யலை, உடனே அவர் இங்கேருந்து செய்யார் பக்கம் போயிட்டு செய்யார்ல போய் ஊழியம் செய்திருந்தா நான் இருக்கும், அங்கே போய் முடியல அப்படின்னு சொல்லினா மனுஷனை பார்த்து அவர் வரல ஐயா, நாம மனுஷனை பார்த்து வரல, நீங்களும் மனுஷனை பார்த்து வரல, பரலோக துறைதனங்களை நோக்கி தான் நம்ம வந்திருக்கிறீங்க தவிர நம்ம உலகத்தினுடைய யாராவது உதவி செய்வாங்க. எல்லா நன்மைகளும் கத்தர் பரலோகத்துக்கு இறக்குனா தான் முடியும் தவிர நம்ம கேட்காதே கிடைக்கவே கிடைக்காது. அது ஜபத்தின் மூலமாக தான் கேட்கணும், போராட்டத்தின் மூலம் கேட்கணும், கண்ணீரினால் கேட்கணும். அநேக தேவை நம்ம தெய்வ சமத்தில் உபவாசந்து நம்முடைய வயிற்றை கட்டி நம்முடைய சரீரத்தை கட்டி நம்ம தேவனுடைய பாதத்தில் மணிக்கணக்கில் உட்காரம்னா வெற்றி கிடைக்கும். ஆண்ட பெரிய வெற்றி தருவார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்தலாம். சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் மூன்று துறைதனங்களுக்கும் தலைவர் இயேசு ஒருவர் தான். பிசாசுடைய துறைதனம் என்ன? இன்னைக்கு 32 ஃபேக்ட்ரி இருக்குது, மதுபான ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில். அது யார் அடிக்கிறது அப்படின்னா எத்தனையோ துணி ஃபேக்ட்ரிலாம் அடியுது, நெருப்பாய் எரிஞ்சு சாகுது. ஆனால் 32 ஃபேக்ட்ரி அடிக்கிற கரத்தில் யார்கிட்ட கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்னா நம்மிடத்துல தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த 32 ஃபேக்ட்ரி அடுத்த வருஷம் 62 ஃபேக்ட்ரியாக மாறலாம். அது அதிகமாக மாறுவதுக்கு நம்ம ஜபத்தை குறைச்சிங்கன்னே இருந்தோம்னா எல்லா சபையிலையும் அந்த ஃபேக்ட்ரி வளர்ந்துனே போவோம். நம்ம ஜபம் வளர 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 ஃபேக்ட்ரி குறைஞ்சிக்கினே வந்து நில்லாயிடும். ஃபேக்ட்ரி அழிச்சிட்டோம்னா தானவே உலகத்தில் எங்கேயும் மதுபான கடை இருக்காது, குடிக்கிறவன் எவனும் இருக்க மாட்டான். ஃபேக்ட்ரி அப்படியே வச்சுட்டு மதுபான கடையிலுக்காக நம்ம ஜபம் பண்ணிங்கன்னு சாராயம் குடிக்கிறவங்க நம்ம ஜபம் பண்ணியிருந்தோம்னா ஃபேக்ட்ரி அப்படியே இருந்தால் அது பெருகினே தான் இருக்கும். அப்போ ஃபேக்ட்ரி வேறு எடுத்துடணும். நம்ம வேறு அழிச்சோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன உண்டாகுது, எல்லா இடத்துலையும் மதுபானம் கிடைக்காது போயிடும். அப்போ ஃபேக்ட்ரி எரியணும்னா நம்ம அக்னி போடணும், அக்னி போடணும்னா ஜெபித்து ஆகணும், ஜெபம் பண்ணணும்னா நம்மளை அர்ப்பணிக்கணும், நம்ம அர்ப்பணிக்கணும்னா நம்ம தீர்மானம் எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும்னா அதுக்காக உட்காரணும். அல்ல இல்லையா? எந்த அளவுக்கு பாத்திரம் அடுப்பு மேலே இருக்குது, ஒரு பாத்திரத்தை 4 மணி நேரம் பாத்திரம் அடுப்பில் வைத்திருக்கிறோம், ஒரு பாத்திரம் 5 நிமிஷம் வச்சுருக்கிறோம், ரெண்டு பாத்திரத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த பாத்திரத்தை கை வச்சா கையை ஒட்டிக்கும், அதோட ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். ஆனால் அந்த பாத்திரத்தை கையில் தூக்கின்னு போகலாம். ஜபத்தினுடைய அளவு அவ்வளோதான். நம்ம எவ்வளோ உட்கார 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 சத்து நம்மளை தொட்டானா அவனுக்கே எரியும்னு ஓடுவான். சபையை தொட முடியாது, விசுவாசிகளை தொட முடியாது, நம்மை தொட முடியாது. தேவராஜ்யம் கட்டப்பட்டுக்கினே இருக்கும். தேவராஜ்யம் கட்டப்படும் போது தேவன் இறங்கி அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். தூதர்கள் தானே இறங்கிறாங்க கீழே பூமியில், புரியுங்களா? அப்போ துறைதனங்களை நாம் என்ன செய்யணும்? எல்லா துறைதனங்களுக்கும் இயேசு ஜெயித்துட்டாரு. அவர் தான் தலைவர். இந்த உலகத்தில் யார் தலைவர்? நம்ம ஜெபம் பண்ண 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 ஆமானுக்கு தூக்குதண்டனை கிடைக்க கிடைச்சு, அவனை கயிறு போட்டு ஆகணும். நம்ம யாருக்கும் மொர்த்தகாயாக இருக்கிறோம். அப்போ ஜெபத்தை தான் கேட்குற ஆண்டவர். அது எதுவும் கேட்கல. சபையில் பார்த்து முதலாவது எனக்கு வந்து என்ன செய்யுங்க, இதை கூட அது கூட ஆண்டு கேட்கறதில்ல. ஃபஸ்ட்டு நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த 7 காரியத்தில் வளர வேண்டும். அல்ல இல்லையா? அப்போ தான் இந்த 3 துறைதனங்களிலும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது. ஒரு கோர்ட்டில் நம்மளை எதுவுமே உள்ளே தள்ள முடியாது, தள்ளலாம். அது வெளியே கொண்டு வர ஆண்டவர் தான் கொண்டு வர முடியும். அல்ல இல்லையா? நம்மளை எதாவது பொய் சொல்லி கொண்டு போய் உள்ளே போகலாம். ஆனால் பரலோகத்தின் துறைதனங்களிலிருந்து அங்கேருந்து தூதரில் வந்தால் தான் நம்மளை விடுவிக்க முடியும். வேறு யாரும் செயல்படுத்த முடியாது. நம்ம போய் மனுஷன் இடத்துல 6 மணி நேரம் நிற்கிறோம், ஆனால் 6 மணி நேரம் நம்ம முழங்கால் நின்னா அவனே இங்கே வந்துடுறான் நம்மளை தேடி. அல்ல இல்லையா? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. இந்த நாளில் இந்த 7 காரியத்தில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். மார்க் 16 அதிகாரம் 16-17 வாசிக்கலாம் சீக்கிரமாக. மார்க் 16:16-17, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அடுத்தது, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் யாவன? துரத்துவார்கள், பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், குடித்தாலும் சேதப்படுத்தாது, வியாதிஸ்து மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். ஒரு விசுவாசிக்குள்ள இந்த குவாலிஃபிகேஷன் வரணும். அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். விசுவாசம் இருக்கும் போதே இந்த வசனத்தை ஆண்டு சொல்லியிருக்கிறான்னா இதை மற்றவங்க நம்மளிடத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம விசுவாசிகளை ட்ரைனிங்கில் கொண்டு வந்துடணும்.
எல்லாருக்கும் இந்த அதிகாரம் இருக்கணும். ஒரு டாக்டர் மேலே டாக்டர் தான் நம்ம மேலே கை வச்சு இன்ஜெக்ஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் விசுவாசி தான் ஒரு பெரிய டாக்டர் உலகத்திலேயே. அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்களான்னு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். வசனம் ஒரு நாள் போய் சொல்லுவதே கிடையாது. அந்த வசனத்தின்படி நம் பிள்ளைகளை உருவாக்கணும். நீ விசுவாசம் இருக்கிறமா? இந்த விசுவாசத்தின்படி உனக்கு இந்த அடையாளங்கள் இருக்கிறதா? புரியுதுங்களா? அப்போ அடையாளம் என்ன அப்படின்னா, வியாதி சிறுமி அவன் கை வச்சு ஜெபிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். அப்போ தான் அந்த விசுவாசி அடுத்த சீடனாக வர முடியும். அவன் அந்த விசுவாசியால் அந்த ஒரு ஆத்மாவுக்காக இல்லை ஒரு புறஜாதிக்காக ஒருத்தர் வியாதியஸ்தர் இருக்கிறாங்கன்னா, ஒரு கை வைக்கிறது பயப்படுறாங்கன்னா, அவங்க ஒரு நாள் விசுவாசம் இருக்கவே முடியாது. முடியல, அவங்க அவிசுவாசம் மாறி ஆண்டவர் விட்டு விலகி போவாங்க வெளியே. ஏன்னா விசுவாசம்ன்றது பார்க்கறது இல்லை, பார்க்காதான் விசுவாசம். அது அந்த வல்லமை நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, வேற யாருக்கும் கொடுக்கல. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாம் அந்த அளவுக்கு விசுவாசியில் உருவாக்குறோமா? புரியுங்களா? அப்போ உருவாக்குறேன்னா அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது யாரு? நம்ம ஆடுகளை நம்ம தான் மேய்க்கிறோம். ஆடுகளுக்கு நம்ம சொல்லித்தந்தா அது 10 ஆத்மா கொண்டு வரும். 10 ஆத்மாக்களை அது கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாகணும். நீங்கள் எல்லா வீட்டுக்கும் போக முடியாது. போகும்போது ஒரு தெருவில் போனால் உங்கள் விசுவாசி வீட்டுக்கு தான் போக முடியும். ஆனால் விசுவாசி எல்லா வீட்டுக்குள்ளே நுழைய முடியும். அல்ல இல்லையா? அதுதான் ரகசியம். நீ ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி ட்ரைனிங் தான் நம்ம வளர்க்கணும். தவிர அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ ஆண்டோடைய பிள்ளை தானே, உனக்கு இந்த விசுவாசம் வரணும், உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், வா ஒவ்வொரு சனிக்கிழமை வா. 4 சனிக்கிழமை இருக்குதுல்ல, ஒரு சனிக்கிழமை ட்ரைனிங்காக வைக்கணும். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் தேவனுடைய மகிமை, அதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவர் அதில் தான் கலி கூறுகிறார். ஒரு மேய்ப்பரால் எவ்வளோ செய்ய முடியும்? எத்தனை ஊரை போய் சந்திக்க முடியும்? ஓடி ஓடி கை கால் தான் வலிக்கும். தவிர நம்ம அவர்களை உருவாக்கணும்னா நீ உட்காந்து வேலை செய்யலாம். அல்லேலூயா. நம்ம உட்காந்து வேலை செய்யணும்னா விசுவாசிகள் உருவாக்கணும். உருவாக்கணும்னா நம்ம உட்காந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கணும். நாம் கற்றுக் கொடுத்தால்தான் அவர்கள் எழும்புவார்கள். அப்போ தான் தேசத்தில் ஆத்மாக்கள் பெருக முடியும். இரண்டாவதாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க. யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி செய்வது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்ப பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று ஒரு விசுவாசி விசுவாசிக்கிறோம், நம்மளை விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, சாத்தான் என்ன பண்றான்? விசுவாசித்து நடுங்குகின்றான். புரியுங்களா? அப்போ அவங்ககிட்ட விசுவாசம் இருக்குது, நம்ம கிட்டே விசுவாசம் இருக்குது. எப்படி துரத்த முடியும்? துரத்த முடியுமா? அவங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆண்டவர் இந்த வசனத்தை சும்மா எழுதியிருப்பாரா? யாக்கோபு சொல்லி அவையமாக தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ பிசாசம் விசுவாசித்து நடுங்குகின்றன, தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்துக்கிட்ட ஒரு மடங்கு விசுவாசம் மேலே போனால் தான் அவனை துரத்த முடியும். அது என்ன விசுவாசம்? வசனம் சொல்கிறது, யாக்கோபு 2:21, நம்முடைய பிதாவாக ஆபிரகாம் அடுத்தது 21 பாருங்க, கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்ப விசுவாசம் என்ன செய்யணும்? கிரியில கொண்டு வந்துடணும். செகண்ட் ஸ்டேஜ் அதான். அப்ப நம்முடைய விசுவாசம் விசுவாசிக்கிற விசுவாசம் சொல்றது இல்லை. நிறைய பேர் பாருங்க, மழை வரும் உடனே ஜெபம் பண்ணுவாங்க. மழை வருதுங்கால நான் வெளியே கடைக்கு போயிட்டு வரணும், மழை வராதபடி காத்துக்கலாம். அவனை உடனே கொடை கேட்பாங்க. புரியுங்களா? கொடை எது கேட்டாங்க? மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வெளியே போகும்போது ஒரு கொடையோடு போவாங்க. உடம்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் மறுநாளே ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? விசுவாசம் குறைவு. புரியுங்களா? அந்த விசுவாசம் கிரியில கொண்டு போகணும். ஆபிரகாம் என்ன செய்தார்? மகனை கொண்டு போய் அந்த பலிபீடத்தில் வைக்கும் போது தான் விசுவாசம். கத்தி ஓங்கும் போது தான் ஆண்டவர் அவனுக்கு கிரியினால விசுவாசம் நீதிமானாகப்பட்டான். அல்லேலூயா. அந்த கத்தி எடுத்து வெட்டணுமே, தன் பிள்ளையை வெட்டுவதற்கு அந்த தைரியம் வரணுமேன்னா அந்த கிரிய. புரியுங்களா? நாம் சபையை கட்டுக்கிறோம், சபை வைச்சிட்டோம், ஆனால் ஆத்மாவே இல்லை. ஆனால் ஜோமன ஆத்மா வரும். அது எந்த நாட்டிலேருந்து வரும்? நீ இங்கே தான் அமெரிக்காவை ஜோமன்னா ஃப்ளைட் போட்டிங் வந்து உட்காரத்துக்கு ஆள் இருக்குது. நம்ம எந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த நாட்டில் நமக்கு ஆத்மா வரும். நம்ம காஞ்சவரத்துக்காக ஜெபம்னா காஞ்சவரத்துல இருந்து ஆத்மா வரும்.
சென்னைக்காக ஜெபமுடைய சென்னையிலிருந்து ஆத்மா வரும். அதான் கிரியை, விசுவாசம் கிரியில புரியுங்களா. ஜபம் சமயத்துக்கு மட்டும் இல்லை, தூரத்துக்கு ஜபம் தான். அல்லேலூயா. இங்கிருந்து நீ பாகிஸ்தானுக்காக ஜெபம் பண்ணலாம், இங்கிருந்து நீங்கள் வந்து லண்டனுக்காக ஜெபம் பண்ணலாம், இங்கிருந்து நீங்கள் எந்த நாட்டுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த நாட்டுக்கு உன்னை ஆண்டு கொண்டு போய் அங்கே சபையை ஸ்தாபிப்பார். அதான் விசுவாசம். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை உருவாக்கி தருகிறார், அங்கே போக வைக்கிறார். புரியுங்களா. 32 மாநிலங்கள் நான் ஏன் போனேன்னா, ஆண்டு சொன்னார் நீ விசுவாசத்துக்கு போ. புரியுங்களா. அப்போ ஒவ்வொரு மாநிலங்களிலையும் 10 சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக, 29 மாநிலங்களில் 290 சபைகளை ஸ்தாபிக்கவும், மீதி இருக்கிற கம்யூனிஸ்ட் மாநிலங்களில் மீதியான 10 சபைகள், 300 சபையை கணக்கு போட்டு வைத்து திட்டம் போட்டு ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். 21 வருஷத்தில் நிறைவேறணும். 51 வயசில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஜெபத்தினுடைய அளவுகோல் இன்று அதிகம் பெருகினே இருக்குது. 21 வருஷம், எனக்கு 71 வயசு வரும்போது இந்த ஊழியம் நிறைவேற முடிஞ்சிடும். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். அதுக்காக நான் உட்கார்ந்துருந்தேன் நிறைவேறாது, நான் வேலைக்கு போயிருந்தேன் நிறைவேறாது. ஆண்டவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்ற சொன்னால் எப்படி நிறைவேற்றுவார்? அதுக்காக பெரிய ஆயுதமே ஜெபம் தான். உலகத்தில் சிறந்த ஆயுதம் ஜப ஆயுதம் தான். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் காரியங்களாம் வாக்கி செய்கிறார். புரியுங்களா. அப்போ அதுக்காக நான் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? அப்போ நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போ ஜெபிக்க வேண்டியனா நான் என் சரீரத்தை ஒடுக்கணும், என் தூக்கத்தை நான் வெறுக்கணும். புரியுங்களா. எல்லாவற்றையும் வெறுத்து தான் வரணும். தவிர நான் தூங்கணும், நான் சாப்பிட்டு நான் ஜெபிக்கணும்னா முடிக்கவே முடியாது. புரியுங்களா. நீங்கள் சாதிக்கணும்னா ஆண்டவர் எப்பவுமே அளவு அதிகமாக பெருகி கொண்டே இருக்கும். ஆண்டவரை நம்புகிறவர்கள் குறைக்க மாட்டாங்க, பெருகினே இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லை கிடையாது. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கதான் சொன்னது தவிர போதுன்னு சொல்கிறதே கிடையாது. ஆண்டவர் நம்ம ஆத்மாவுக்காக எவ்வளோ நீ கேட்குறியோ அவ்வளோ தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்காக ஜபத்தினுடைய அளவுகள் பெருக வைக்கணும். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்விப்பார். இந்த நம்ம இந்தியாவில் பாருங்கள், அதிகமான ஊழியம் செய்தவங்களில் அதிகமான ஜபகோபுரம் யார் கட்டியிருக்கிறாங்க? எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா கண்ட்ரிகளிலும் யார் அதிகமான ஜபகோபுரத்தை கட்டுறது? ஏன் கட்டுறாரு? அவர்கிட்ட எந்த விசுவாசம் கிடையாது, எந்த சர்ச்சை வச்சுலாம் நடத்தலை. அவருக்கு தெரியும் ஜபம் வந்து அவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணும். ஒரு ஆளுங்களை வைத்து கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து ஜபத்தை நடத்தி ஜபத்தை போட்டு போட்டு என்ன பண்ணுறோம்? உங்ககிட்டக்கிற விசுவாசியை கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு அவர் ஜபம் பண்ணி என்ன பண்ணுறாரு? இந்த காரியம் தேசமுல்லாம் இல்லை, உலகம் எங்கும் இஸ்ரேல் தேசத்தில் போய் இடம் வாங்கி கட்டுறான்னா அது என்ன அர்த்தம்? ஏசு பாருங்கள், நம்ம இடத்த நம்பி ஊர்லேயே ஒரு இடம் வாங்க முடியல. 5 சென்ட் வாங்கிறதுக்கு தலைகளை நிற்கிறோம். ஏன் வரல? நம்மகிட்ட 2 ஆத்மா இருக்குது, அதை வச்சு ஜபம் பண்ண போதும். அப்புறம் அந்த 4 கொடுப்பார், 8 கொடுப்பார், 12 கொடுப்பார். அப்படி தான் மல்டிபை பண்ணுவார். நம்ம வளர வளர தான் விசுவாசம் வளரும். தவிர விசுவாசிகள் வளரும். தவிர நம்மகிட்ட விசுவாசம் குறைய குறைய, ஜபம் குறைய குறைய ஆத்மா குறைஞ்சிடும். அப்போ ஜபத்தினுடைய அளவு யோசித்து பார்க்கணும். ஜபம் எப்படி, எவ்வளோ பேர் ஜபித்தவங்களாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நம்ம எல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் அசாதமான ஆள் இருந்தாலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜபத்தின் மூலம் தான் செய்வார். ஜபத்தை தான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். இவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கணும்னு ஒரு வருஷத்துக்கு முடிய போகிறது, டிசம்பர் மாதம் வரப்போகிறது. நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணி கணக்கு போட்டு பார்த்தா அங்கே கலசம் இருக்கிறது, அந்த கலசம் நிரம்பணுமே. பரிசுத்தனுடைய ஜபம் தூபம் அங்கே போய் நிரம்பணும். அப்போ ஜபத்தினுடைய அளவுகோல் பெருகணும்னா நாம் போடணும் உபவாசங்களை, மணிக்கணக்கில் போடணும். புரியுங்களா. ஓடி 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 நம்முடைய கால் தான் போகுது தவிர நம் தேவன் சமூகத்தில் உட்கார முடியல. புரியுங்களா. முடிவில் பார்த்தா நமக்கு மரணம் சந்திக்கிறப்போ பார்த்தா ஆண்டவர் கேட்பார். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், 20:12 வாசி சொல்கிறார் ஆண்டவர். வெளிப்படுத்தின 20:12 பாருங்க. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டன, வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டன. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடி மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளின்படி நியாயத்திற்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அங்கே சொல்கிறார் ஆண்டவர். அப்போ மரித்தோராக சிறியோர் பெரியோர் வந்து நிற்கிறாங்க. சிறியோர் யாராக இருக்கும், பெரியோர் யாராக இருக்கும்? நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா சிறியோர் யாராக இருக்கும், பெரியோர் யாராக இருக்கலாம்? வசனத்தை வாசிக்கலாம். மற்ற 5:19 வசனத்தில் அதனுடைய ஆன்சர் ஆண்டவர் எழுதுகிறாரு. மற்ற 5:19 சீக்கிரமா. பாருங்க, இந்த கற்பனைகளின்படி சிறிதான ஒன்றை மீறி
அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனாய் இருப்பான். இந்த வசனத்தை கை கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். அப்போ இந்த வசனத்தை நாம் கை கொள்ளணும். என்ன வசனம் எழுதியிருக்கிறதோ அப்படியே கை கொண்டால் பரலோகத்தில் பெரியவராக காணப்பட முடியும். புரியுங்களா? அப்போ இந்த வசனத்தை நீ மீறி போதித்தினா பரலோகத்தில் ஜனங்களுக்கு நம்ம விசுவாசம் எப்படி சொன்னாலும் வசனம் ஏற்றுப்பாங்க. புரியுங்களா? எந்த வசனம் சொன்னாலும் ஏற்றுப்பாங்க, எப்படி வியாக்கணம் பண்ணாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் நாம் எப்படி போதிக்கிறோமோ அது பரலோகத்தில் நம்ம சிறுவன் ஆயினே இருப்போம். புரியுங்களா? அதில் பார்த்தா விசுவாசிகள் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பாங்க, நாம் அங்கே சிறுவனாக இருப்போம். புரியுங்களா? ஆனால் நாம் அந்த வசனத்தை கை கொண்டு போதிக்கணும்னா அதுக்கு நல்லா தேடி இருக்கணும். வசனத்தை தியானித்து இருக்கணும், அதை ஆராய்ந்து இருக்கணும், அதோடு சம்பாஷணம் பண்ணியிருக்கணும், அதோடு பேசியிருக்கணும். அந்த வசனம் நம்முடைய ரத்தத்தில் கலந்துருக்குதா, நம்மளோட ஆவியில் கலந்துருக்கிறதா, நம்ம சுபாவத்தில் கலந்துருக்குதா, சுபாவங்கள் மாறுதான்னு பார்க்கணும். ஏன்னா வசனம் தான் ஆவியின் பட்டயம். அது இப்போ வசனத்துக்குள்ளே நல்லா உள்ளே போனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும். வசனம் தான் ஆவியின் பட்டயம். அது நம்முடைய உள்ளுக்கிற போராமை எடுக்கணும்னா சும்மா அப்படியே உட்காந்துருந்தால் எடுக்க முடியாது. வசனத்தை உள்ளே அனுப்பணும், அதை கட் பண்ணி எடுத்துன்னு வெளியே வரும். அல்லையா? இப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், ஆவியை நமக்கு கூட இருக்கிறார், அந்த அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றினே இருப்பார். புரியுங்களா? அப்போ அந்த அந்த வசனம் சொல்கிற கற்பனைகளை கைக்கொள். அப்போ கற்பனை எத்தனை கற்பனை இருக்குது பைபிளில்? ரெண்டே கற்பனை இருக்கிறது. ஒன்று பிரதான கற்பனை இருக்கிறது, ஒன்று சிறிய கற்பனை ஒன்று இருக்கிறது. ரெண்டு கற்பனை இருக்குது. அந்த வசனம் வாசிங்க, 22:37-38, மத்தேயு 22:37-38. இயேசு அவனை நோக்கி, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. அப்படின்னா யாராக இருந்தாலும் முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலத்தோடு ஆண்டவருக்கு அன்பு கூறணும். இது பிரதான கற்பனை. இதில் வந்து யாருக்கு என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கூட உலகத்துக்கு அன்பு கூறிவிடக்கூடாது. புரியுங்களா? அப்படின்னா என்ன? மத்தேயு 10:37 வாசிக்கிறோம். மத்தேயு 10:37 மத்தேயு 10:37 தகப்பனியாவது தாயாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து முதலாவது என் தாயை தான் நான் நேசிக்கணும், இல்லை என் தகப்பனை நேசிக்கணும், என் பிள்ளையை நேசிக்கணும். நம்ம நேசித்தால் குறைவு. நம் பிள்ளைகளை எவ்வளோ நேசிக்க முடியும்? நம்ம ஆண்டவரை நேசித்தோம்னா ஆண்டவர் நம் பிள்ளையை நேசிப்பார். அல்லேலூயா. நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம அவருக்கு கொடுக்கணும் கரெக்டாக. அப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்? பிரதான கற்பனையை கை கொள்கிறோம். இரண்டாவது கற்பனை என்ன சொல்கிறது? அது 22:38-39 வாசிக்கலாம். மற்ற 22:39 இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனையாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நம்ம எல்லா இடத்துல என்ன செய்யணும்? ஐக்கியத்தில் அன்பு தான் வந்து பெரியதான ஆயுதம். ஜபத்துக்கு பிறகு ஒரு ஆயுதம் எதுனா அன்பு தான். புரியுங்களா? இதில் அன்பு சுயமுள்ள அன்பு இருக்கிறது, மாயமல்லான அன்பு இருக்கிறது, தேவ அன்பு இருக்கிறது. நம்ம எந்த அன்பு செலுத்துகிறோம் நமக்கே தெரியும். அல்லையா? அப்போ அன்பு தானாக வராது. கற்பனை பொருள் என்னவென்றால், 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:5 மாசிக சீக்கிரம். கற்பனின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ள அன்பு எப்போ பிறக்கனா, உனக்கு சுத்த இருதயம் இருக்கணும். இரண்டாவது நல்ல மனசாட்சி இருக்கணும். மூன்றாவது மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். இது மூன்று கலங்கும் போதுதான் ஒரு அன்பு பிறக்கிறது. அல்லேலூயா. அன்பு தானாக பிறக்காது. புரியுங்களா? அங்கே அசுத்தமான இருதயம் இருந்துச்சுன்னா அந்த இருதயம் அந்த அன்பு எப்படி இருக்கும்? மாயமலமாக இருக்கும். புரியுங்களா? அங்கே அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த அன்பு மாயமலமாக போயிடும். புரியுங்களா? அப்போ நம்ம துர்மனசாட்சி இல்லாதபடி நல்மனசாட்சி இருக்கணும். அல்லேலூயா. இது மூணு நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம இருதயத்திலையும் ஆத்மாவிலையும் நம்முடைய மனதிலையும் என்ன இருக்கணும்? சுத்த இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இதை நாம் சுத்திகரிக்கணும். 1 யோவான் 1:7 1 யோவான் 1:19 1 கொரிந்தியர் 6:11 இவரை 10:22 நம்ம ஆவி ஆத்மா சரித்து நல்லா சுத்திகரித்து தேவ சமத்தில் உட்காந்து வசனங்கள் எடுக்க 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 ஜெபிக்க 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 அதன் பிறகு அபிஷேகம் நம்மளை ஊற்றப்பட ஊற்றப்பட அன்பின் ஆவி நம்மளை ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அது பிறகு நம்ம முழு அன்பில் வரோம். ஆர் யாரும் நமக்கு பகையே கிடையாது. சாத்தானை தவிர நமக்கு யாரும் எதிரி கிடையாது. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் நமக்கு எதிரி கிடையாது, எந்த விசுவாசம் எதிரி கிடையாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அன்பு, ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரட்சித்தது. அல்லேலூயா. அந்த அன்பினால் தான் நம்ம எடுக்க முடியும் தான் நம்ம ஜனங்களை. அன்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்மகிட்ட கசப்பு வந்துச்சுன்னா உடனே விட்டு ஓடி போடுவாங்க நம்ம சொந்தக்கார. கொஞ்சம் நம்ம அப்படியே அப்படி இருந்தோம்னா போச்சு, அந்த அன்பினாலே நம்ம எடுக்க முடியும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அன்பு கொஞ்சம் நம்ம சகிக்கலை அப்படின்னா போச்சு, கொஞ்ச நேரம் அப்படி சகிக்கலாம் ஒரு ஆத்மா இழந்து போயிடுவோம் அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம சகித்தோம்னா அதை எடுத்துக்கொள்ள முடியும். பாருங்கள் அந்த ஐயாவுக்கு அது ஊழியக்காராக இருக்கிற நான் திட்டேன், அப்போ கூட பரவாயில்லம்மா நீ மன்னிச்சிட பரவாயில்ல தெரியாது திட்டேன் நான் போகிறேன் அப்புறம் பார்க்கலன்னா அந்த வார்த்தை ஆண்டவர் அவங்களை போய் இழுத்துன்னு வந்துருவார் ஒரு நாள். உங்களுக்கு முன்னாடி உட்காந்து விசுவாசம் மாற்றிடுவார் ஆண்டவர். அவர் எந்த ஜாதியாக இருந்துகிட்டோம் எந்த மதமாக இருக்கட்டும், ஏன்னா அன்பினால் தான் உருவாக்க முடியும். அப்போ அன்பு சாதா உள்ளே உருவாகாது. இது ஆவின் கனி, இது கனி வந்து வர தானாக வரும் ஜெபிக்கும் போது, ஆனால் கனி தானாக வராது. கனியை உருவாக்க வேலையாக இருக்குது, விதைக்க வேண்டியது காரியம் இருக்கிறது. அதுக்காக உட்காரணும், இருதயத்தை பண்படுத்தணும், பண்படுத்தப்பட்ட இருதயத்தில் வசனத்தை வைத்து அதை பாதுகாக்கணும். இல்லைன்னா சாத்தானை வந்து முதல் திருடின்னு போயினே இருப்பான். இன்றைக்கி மெசேஜ் கொடுக்குறோம் சண்டே, நாளைக்கு காலையில் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்பயே கேட்டால் கூட ரெண்டு மணி நேரம் போது சாப்பிட்டவர் கேட்டு பாருங்கள் ஒரு வசனம் கூட தெரியாது. அப்போ அவங்க இருதயத்தில் வசனம் இல்லை அப்படின்னா வரிகளை போக முடியாது. அவங்க இருதயம் எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும், நிர்வாணமாக இருக்கும். இரண்டாவது, நாம் சீஷர்களை எப்படி உருவாக்குறது. ஆண்டவர் சொல்கிறாங்க வசனத்தில், ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் சீஷரை குறித்து, 8:31 யோவான் 8:31 வாசிங்க. யோவான் 8:31 நோக்கி இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராயிருப்பீர்கள். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 15:8 யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என்ன இருப்பாங்க அவங்க, இயேசு கிறிஸ்துக்கு சீசனாக இருப்பாங்க. அப்போ கனி வந்த பிறகுதான் ஆண்டவர் தான் சார் பிசாசு ஓட்ட அனுப்புகிறாரு. நீங்கள் இயேசு பாருங்கள் மத்தேயிலேருந்து வெளிப்படுத்த வரைக்கும், நீங்கள் மத்தேய புஸ்தகத்தை ஃபுல்லாக வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களை கனிக்கே பார்த்து நிற்கிறார். புரியுங்களா, கனி உருவாகின பிறகு தான் பிசாசை துரத்த முடியும், அப்போ தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஒருத்தர் கனியே இல்லாத பிசாசு துரத்த முடியும், வரங்களை பெற்று பிசாசு துரத்த முடியும், அற்புத அடையாளம் செய்ய முடியும், தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும், கனி இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் கனி இருந்து நம்ம எல்லாத்தையும் செய்தோம்னா நமக்கு லாபம். புரியுங்களா, கனி இல்லாத நான் 1000 பிசாஸ் துரத்தினேன் அப்படின்னா 1000 மனம் திரும்பி சபையில் ரசிக்கப்பட்டு அவங்க பரவாயில்லத்துக்கு போயின்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கேயே உட்காந்து நிற்போம் இல்லையா, ஓடி ஓடி தான் நம்முடைய கை கால் தான் போவோம் தவிர என்ன போவாது, நம்ம சரீரத்துக்கு சுபாவம் போவாது. சுபாவத்தை அழிக்கணும்னா என்னுடைய வசனத்தை வைத்து, ஜபத்தை வைத்து, அபிஷேகத்தை வைத்து அதை அழித்து கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வளர வேண்டும். அது 30-60-100 பெருக வேண்டும். அப்போ கனி நமக்குள்ளே உருவாகின பிறகு எல்லா கனியும் லைனாக அப்படியே உருவாகுது. 9 கனியை உருவாகி நம்ம நல்ல ஆண்டுக்கு முன்பாக நம்ம நல்ல கனி உள்ளவளாக இருக்கும் போது பிதாவிசத்தை நிறைவேறும் போது தானாகவே ஆத்மா இழுத்து வந்து நம்ம பக்கத்தில் உட்கார வைக்கிறார். நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு போராமல் இருக்குன்னு வச்சுங்க, எனக்குள்ளே ஒரு போராமல் இருந்தால் போராமல் காரியத்தில் வந்து என்கிட்ட சேர்க்க மாட்டார் ஆண்டவர். நான் சபை வச்சு நடத்துனுக்கிறேன், எனக்கே போராமல் இருக்குதுன்னா போராமல் காரணம் யாரா வந்தால் என்ன ஆகுறது, எனக்கு கோபம் இருந்தால் இன்னொரு ரட்சத்துக்கு ரட்சிக்கப்பட்ட குலத்தில் கோபம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சார் என்ன ஆகுறது. அப்போ தான் அந்த சபைக்கு வேறு சபைக்கு ஆண்டவர் அனுப்பி அவங்கள உருவாக்குறாரு. புரியுங்களா, நமக்குள்ளே என்ன சுபாவம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அனுப்பிட்டு அதுதான் கிருபைன்னு சொல்கிறது. கிருபை இருக்கிறனால தான் நம்ம தப்பிக்கிறோம். கிருபை ஒன்று இல்லைனா அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணி ஆண்டவர் காட்டுருவார் நம்மளை யாருன்னு அல்ல இல்லையா. அந்த கிருபையினால் தான் நம்மளை நம்ம தப்பி வைக்கப்படுகிறோம். அப்போ தேவ அன்பு நம்மளை ஊற்றப்படணும்னா நம்ம கனியினால் வளர வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு நீங்கள் சீசனாக இருக்கணும். அதனால் தான் ஒரே வார்த்தை அங்கே சொல்கிறாரு மற்ற 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்கு. புரியுங்களா, அதே 6:40 சொல்கிறது சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. அப்போ சீசனானா ஆண்டவரை பின்பற்றி ஆகணும், அவர் சொன்னபடி நடக்கணும், பயிற்சி எடுத்து ஆகணும். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் குருவை போல் இருப்பான். அப்போ எப்போ தேடுறோம், அப்போஸ்தலன் ஆகும்போது தேடுறாங்க அல்ல இல்லையா. சீசன் ஆக்குறாரு, ஜெபிக்கிற ஜாமக்காரனை யுத்த வீரனாக மாற்றுறாரு, ஜெபிக்கிற ஜாமக்காரனை மாற்றி அவர்களை அப்போஸ்தலாக கொண்டு வருகிறார் ஆண்டவர். ஊழியர்கள் 5 ஊழியத்தில் ஃபஸ்ட்டு ஊழியத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு அல்ல இல்லையா. அதுக்கு பிறகு நமக்கு எல்லா ஊழியத்தையும் நம்ம சீசன் ஆகவே இல்லை, ஜாமக்காரனாக ஆகலை, யுத்த வீரனாக ஆகாத ஊழியக்காரன் ஆகிட்டோம். ஆகிட்டோட பரவாயில்லை, மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், சீசன் ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும், ஜாமக்காரனுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்,
யுத்தவீரனுக்கா ட்ரைனிங் வரும், மணிக்கணக்காக நம்ம அது ட்ரைனிங் எடுத்தால் தான் முடியும். இல்லைன்னா அதுக்கு பிறகு நம்ம ஊழியத்தை கட்ட முடியாது, ஊழியத்தை எழுப்ப முடியாது, ஊழியத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, பலவீனம் தான் படுவோம் அதிகமாக. அப்போ ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சீரியலாக சீக்வன்ஸாக அதை ஒழுங்கும் கிரமமாக பைபிளை எழுதி வச்சிருக்கிறாரு. முதலாவது நீங்கள் சீசரை உருவாக்குங்கிறாரு. ஏன்னா நம்ம உருவாக்கினா தான் சபை வளரும். அல்லேலூயா. நீங்கள் சபையில் 10 ஆத்மா இருக்குது, அந்த 10 ஆத்மா நம்ம கேட்டு பாருங்கள். போன வாரம் சண்டே மெசேஜ் என்ன கொடுத்தான்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் போகிற சபையில் பாஸ்டர் தாமஸ் ஐயா உங்களுக்கு தெரியும், ஆவடி அப்படிங்கிற தாமஸ் ஐயா கேட்குறாரு. போன வருஷம் நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்தோம், இந்த வருஷம் ஜனவரி டிசம்பர் 31 வந்து உட்காடுறாங்க. வாக்குத்தத்தம் ஜனவரி 1 கொடுத்துட்டாரு, அன்றைக்கி தானே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த வருஷம் டிசம்பர் 31 எல்லாரும் உட்கார வச்சு 5,000 10,000 உட்காந்துக்காரு. என்ன வாக்குத்தத்தனே யாருக்கும் தெரில, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு வாக்குத்தத்தையும் மறந்துட்டு வந்து உட்காந்துக்கிறோம், அடுத்த வாக்குத்தத்துக்கு உட்காடுறோம் புரியுங்களா. அப்போ அனுதின வாக்குத்தத்தை எடுத்து நாம் சுதந்திரிக்கணும்ல, அந்த வாக்குத்தத்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். இரண்டாவது நம்ம அனுதின வாக்குத்தத்தை எடுக்கணுமே. அப்போ தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையில் உள்ள நுழையணுமே. அப்போ விசுவாசிகள் கற்றுவிடணும், ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு எடுக்கணும், ஜெபிக்கணும், 1 ஜெபிக்க வைக்கணும், அவங்களை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். 3 ஆராதனைனா 1 அதில் என்ன இருக்கணும், புதிய ஆராதனை இருக்குது, 1 ஜெபம் இருக்கணும், 1 மெசேஜ் இருக்கணும். அப்போ தான் அவங்களை முட்டி போட வச்சு அவங்களை முழங்கால் படிக்க வைத்து நீங்கள் ஜெபம் கற்றுக் கொடுக்கணும். உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, முட்டி போடுங்க சொல்லணும், ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே வரணும். டீச்சருக்கு வந்து இறங்கி பிள்ளைங்க கற்றுக் கொடுத்தா தான் பாஸ் பண்ணுது. நம்ம ஸ்டேஜ்லேயே நின்று அவங்க என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணி எப்படி ஜெபம் பண்ணணும், எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், வாயை திறக்க வைக்கணும். ஆவியானவர் அவங்களை வாயை திறக்க வைப்பார். எல்லாரும் ஜெபிக்கணும் புரியுங்களா. எல்லாம் ஜெபத்துக்கு வந்து படிப்பு தேவையில்லை. எங்காவது படிப்பு சொன்னாரா, நல்லா இவளை படிச்சிருந்தா தான் ஜெபம் வரும், இல்லை நல்ல புடவை கட்டினா தான் ஜெபம் வரும், இல்லை நல்லா அழகாக இருந்தால் தான் ஜெபம் வரும் அப்படின்னு ஆண்டவர் பைபிள் எங்கேயுமே எழுதலை புரியுங்களா. நம்ம ஜெபம் யார் சொல்லணும், எல்லாரும் ஜெபத்தை படக்கினா. ஒரு ஊழியக்காருக்கு மிக அதிகமான பலன் எங்கே இருக்குதுன்னா விசுவாசிக்கிட்ட தான் வரும். அல்லேலூயா. நம்ம விசுவாசியில் உருவாக்கி நீங்கள் வச்சிங்கன்னா, அவங்க 30 இருக்கிறனா 30 ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு அந்த ஊழியக்கார் குடும்பத்துக்காக ஒரு மாதத்துக்கு எத்தனை மணி நேரம் கணக்குப்படும், 900 ஆயிடுது. அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 ஆகுது. 12,000 ஒரு ஊழிய குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியத்தினுடைய தரிசனத்துக்காக, கிளை சபைகளுக்காக அந்த விசுவாசி 30 ஜெபம் பண்ணியிருந்தா, 1,200 ஜெபம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் சபை. ஒரு வருஷத்தில் 1,200 30 விசுவாசிகளாக நம்ம ஜெபத்தை பெற்றுக்கிறோம் புரியுங்களா. அவங்கன்னா அது நீ காசு கொடுக்காதே ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அல்லையா. வந்து 1 நீங்கள் உட்கார வச்சாவே இவ்வளோ நேரங்களில் அவங்க உருவாகுது. 30 உட்காந்து 1 ஜெபம் பண்ண ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்கள். ஞானமுள்ளவன் புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள் வசனம் சொல்லுது. நம்ம இதெல்லாம் கணக்கு பார்க்கலன்னா, நம்ம விசுவாசத்தை விட்டுட்டீங்கன்னா, நீங்களே ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் தேஞ்சிக்கினே இருக்கும். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கும்போது உங்களுக்கு யாரும் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. அது பிறகு திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு மாஸ்டர் நாங்கள் பார்த்தோம் சென்னையில், அந்த ஐயா வந்து 131 அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நாங்கள் 90 போய் நாங்கள் சந்தித்தோம் அவருக்கு. விசுவாசிகளுக்கு நாங்கள் சொன்ன ஒரு 12 ஜெபத்தை நடத்துனேன்னு. நாங்கள் போய் அந்த சபையில் 12 நடத்தோம், உங்கள் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு. அவங்க எல்லாம் தூங்கினுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எங்கள் பாஸ்டர் தான் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார் தவிர நாங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை ஜெபம் பண்ண. 131 அந்த பாஸ்டர் இறந்துட்டார் புரியுதுங்களா. ஒரு நாளைக்கு 20,000 சபை அந்த ஹாஸ்பிட்டல் கட்டணும். எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் போய் வச்சு லாஸ்ட் 131 அவர் செத்துட்டார். ஆனால் விசுவாசிகள் ஜெபம் பண்ண முடியாது போயிடுச்சு. அப்போ ஒரு விசுவாசிகள் நம்ம கற்றுக் கொடுக்கணுமே, அவங்கள சீசர் ஆக்கணுமே, ஜாமக்காரனை ஆக்கணுமே, யுத்த வீரலை ஆக்கணும்னா எப்படி ஆக்க முடியும். மூன்றாவது நாம் பார்க்குறாங்க, ஒரு யுத்த வீரன் எப்படி இருப்பான் சுருக்கமாக வாசித்தலாம், அங்கே வாசிக்கலாம். மல்லிகை 2:6 முடிய போகுது, சீக்கிரம் முடிச்சிடலாம். 2:6 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. சஞ்சரித்து அநேகர் அக்கிரமத்தின்று திருப்பினான். ஒரு நல்ல யுத்த வீரனுக்குள்ள என்ன இருக்கணும், சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கணும். அல்லேலூயா. சாத்தானுக்கு பயப்படுறது அந்த 6 ஆயுதங்கள் நம்மகிட்ட இருக்கணும் புரியுங்களா. சத்தியம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா சாத்தான் ஒன்றுமே பண்ண முடியாது. விசுவாசம் நமக்குள்ள பெருகலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
அப்ப நல்ல சத்தியத்துல வளர்ந்து நல்ல விசுவாசத்துல வளர்ந்து நல்ல சபையில வந்து விசுவாசிகளை உருவாக்கி அவங்களை ஜெபத்துல மோட்டிவேட் பண்ணோம்னா நிச்சயமா ஒரு சபை கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20 வருஷம் சபையை நடத்துறனா ஃபர்ஸ்ட் வருஷத்துல உங்ககிட்ட 10 ஆத்துமா இருந்தாலும் நீங்க 20 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆத்துமாக்களை சபையில சுதந்தரிக்க முடியும் ஹல்லேலூயா ஜெபிக்கிறவங்களே இல்ல அப்படினா ரெண்டு அந்த 20 வருஷம் பிறகு பாத்தீங்கன்னா 100 ஆத்துமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் பாத்தீங்கன்னா எல்லா ஆத்துமாவும் சபை மேய்ப்பரை திட்டுறதா தான் இருக்கும் தவிர சபை மேய்ப்பருக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா எழும்புற விசுவாசிகளாக தான் இருப்பாங்க தவிர எல்லாம் கடினமா இருப்பாங்க அவங்களை சரியான போஸ்ட் கொண்டு வர முடியாது அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன ஒரு நல்ல ஒரு விசுவாசியை உருவாக்கணும் இரண்டாவது நல்ல சீஷர்களை உருவாக்கணும் மூன்றாவது ஜெபிக்கிற சாரி யுத்த வீரனை உருவாக்கணும் மூன்றாவது நான்காவது நல்ல ஜாமக்காரர்களை உருவாக்கணும் ஐந்தாவது குணசாலியான ஸ்திரீயை உருவாக்கணும் ஆறாவது நல்ல ஒரு புத்தி உள்ள கன்னிகைகளை உருவாக்கணும் ஏழாவது ஒரு மனவாட்டியை உருவாக்கினா ஆண்டவர் மகிமைப்படுவார் தேவசுத்த சபையில நிறைவேறும் ஆண்டவர் வரும்போது ஒரு விசுவாசி கூட கைவிடப்பட மாட்டாங்க எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்தும் போது அந்த சொல்லப்பட்ட வெளிப்படுத்தி 20:12 படி கிரீடங்களை எடுத்து மகிமின் கிரீடத்தை ஜீவ கிரீடங்களையும் நீதின் கிரீடங்களையும் நம்ம தலைமையில வைத்து ஆண்டவர் நம்மை உயர்த்ததை அங்கதான் பார்க்க முடியும் அல்லேலூயா கர்த்தரங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிடம் அருமையான ஐயாக்காக அம்மாக்காக விசுவாசிகளுக்கு அவருடைய கொடுக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைக்கு கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரே அவங்களுக்கு இன்னும் ஆயுஷ் நாட்களை கூட்டி தரணும் ஆண்டவரே அருமையான ஐயாக்காக எல்லா கரங்களை ஒரு நிமிஷம் உயர்த்துங்க பார்க்கலாம் ஒரு நிமிடம் முடிஞ்சால் எழுந்து விட நின்றுக்கலாம் ஐயாக்காக அம்மாக்காக கொஞ்ச நேரம் அவங்க பக்கம் கரங்களை காட்டுங்க அவர்களுடைய ஊழியங்கள் இன்னும் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் ஆண்டவர் நல்ல தீர்மான திட்டங்களை கொடுத்துருப்பார் அதில் ஒரு சில காரியங்கள் நிறைவேறாத இருக்கலாம் அதை நிறைவேறுவதற்காகவும் தன்னுடைய பிள்ளைகள் ஊழியங்கள் அவங்க வளர்ந்து பெருகுவதற்காகவும் ஐயாவுக்கு நல்ல ஆயுஷ் நாட்கள் அம்மாவுக்கு நல்ல ஆயுஷ் நாட்களை தேவன் கூட்டி கொடுக்கவும் பேர பிள்ளைகள் நல்ல பின்னாடி வர சந்ததிகள் இன்னும் ஊழியத்திலே வளர முடியாக கர்த்தர் அந்த முழு குடும்பங்களையும் முழு சபையாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வல்லமை இறங்கும்படியாக தேவனுடைய கரங்கள் அவங்க மேல் நீட்டும்படியாக இப்போது எல்லாம் வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா ஐயாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தாயாரை ஆசீர்வதிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் மருமகளை ஆசீர்வதிக்கிறோம் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் கொடுத்த விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் இன்னும் ஆண்டவரே ஊழியம் கட்டப்பட இன்னும் நல்ல பெலனை கட்டளிட அபிஷேகத்தை கொடுத்து வரங்களை கொடுத்து கனிகளை கொடுத்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னும் அநேக சபைகளை கிளை சபைகளை உருவாக்க இன்னும் ஆண்டவர் சீசர்களை உருவாக்க ஜாபக்காரர்களை உருவாக்க யுத்த வீரர்களை உருவாக்க உடல் ஊழலை உருவாக்க தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படிய கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் சோத்திரம் 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 ஆண்டவரே இப்படி நாம் மகிமைப்படுத்தோம் வந்திருக்கிற ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் விசுவாசிகளை ஜெபிக்கிறோம் அவருடைய மனைவிகளுக்காக ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வருஷம் வருகிற 2019 எப்படி இருக்குமோ தெரியாது என்று அலைந்து தெரிகிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா நீ 2019 மிகுதியான ஆத்துமாக்களை வைத்திருக்கிற சபைக்காக அதை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஜெப ஜீவியும் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு 40 நாட்கள் இருக்கிறது ஆண்டவர் இந்த வருஷம் முடிவதற்கு நாங்கள் அதிகமாக ஜெபித்தல தரித்திருக்க நிலைத்திருக்க ஆண்டவரே ஒவ்வொரு பாடு ஒவ்வொரு வில்லேஜுக்காக ஜெபிக்க கிராமங்களுக்காக ஜெபிக்க பட்டணத்துக்காக ஜெபிக்க ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த நீ திரளான ஆத்துமாக்களை சபையில நிரப்பி உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்வீராக இந்த நாளில் ஆண்டவரே இந்த இடத்துக்கு வரும்படிக்காக இதற்காக ஆண்ட பிரியாசப்பட்ட தேவனுக்கும் குமாராக இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்தவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் இதற்காக ஆண்டவரே ஆரோக்கிய சமையாக நன்றி செலுத்துகிறோம் அழைத்த அருமையான ஐயாக்காக அம்மாக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் வந்த ஊழலுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய குடும்பத்தை சார்பாக நீர் எல்லாரையும் நீ ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்ப்பா நீ சொன்னதை மட்டும் பேசியிருக்கிறோம்ப்பா நீங்கள் ஆண்டவரே இந்த சபை வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் பல மடங்கு உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க சபையை நடத்துகிற ஐயாவையும் ஆண்டவரே துணையாரையும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க பலப்படுத்த சகாயம் பண்ணுங்க துதி கன மகிமை மிக்க ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே ஆமென்